வணக்கம். நந்து சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆப்பச்சட்டி பணியார சட்டியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இந்த ஆப்பம் பணியாரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த அதுவும் இல்லாமல் நம்ம இந்த ஆப்பம் பணியாரம்லாம் டெய்லிம்லாம் பண்ண மாட்டோம். எப்பயாவது ஒரு தடவை தான், அதாவது வாரத்தில் ஒன் டைமோ இல்லை டூ டைம்ஸ் தான் வந்து இதை நம்ம பயன்படுத்துவோம். அது வரைக்கும் இதை கழுவி நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு மூலையில வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத பொருள், எப்பயாச்சும் எடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இதை தனியாக நம்ம வச்சிருவோம். அதனால என்னாகும்னா நம்ம திரும்ப எடுக்கும்போது இந்த ஆப்பச்சட்டி பணியார சட்டியில இரும்புல வந்து இருக்கிறத தான் மோஸ்ட்லி வந்து நம்ம உபயோகப்படுத்துவோம். அப்ப என்னாகும் அப்படின்னா அந்த இரும்பு வந்து துருப்பிடிச்ச மாதிரி போயிடும். அதனால திரும்ப நீங்க அதை சமைக்கும் போது அந்த ஸ்மெல் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும், அதாவது இரும்போட ஸ்மெல் வந்து எடுக்கும். அதனால உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி வந்து குமட்டுற மாதிரி இருக்கும். நீங்க வந்து அதை திரும்ப வந்து அந்த ஆப்பச்சட்டியோ இல்லை பணியார சட்டியோ பயன்படுத்துறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க எப்போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பச்சட்டியும் பணியார சட்டியும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தண்ணி வந்து காயம் போகும், அதாவது காயணும் நல்லா. காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுல நீங்க சமையல் எண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ எதையாச்சும் வந்து நல்லா தடவி வச்சிடுங்க. அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்காது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பச்சட்டி இதுல எல்லாம் வந்து என்ன தடவி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்து வந்து எடுத்து சுடும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியா வந்து வரும். எண்ணெய் நீங்க அதிகமாக ஊற்றணும்னு கூட அவசியம் இல்லை. நல்ல பழக்கப்பட்ட ஆப்பச்சட்டி பணியார சட்டியாகவே அது வந்து இருக்கும். அதனால இதை நீங்க வந்து பயன்படுத்துங்க. இந்த குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.